அங்க போயிட்டு பாக்கலாம். ஸோ இப்போதான் வந்து ஒரு 12 o'clock ஷிஃப்ட் மாஸ் முடிச்சோம். இப்போ எல்லாம் கிளம்பிட்டாங்க, இவ்வளோ நேரம் கூட்டமாக இருந்தது, அதனால் உள்ள அலோடு இல்லை. அதுவும் மீறி உள்ளே எடுத்திருக்கேன், அது வந்து கிளிப் காட்டுறேங்க. இது வந்து கீழே வந்து தமிழ் இது பண்ணுறாங்க, மேலே வந்து தெலுங்குல அந்த வேறு லாங்குவேஜஸ் அதெல்லாம் பண்ணுறாங்க. மேலே போகிறதுக்கான இடம் இது வந்து பேக் சைடு போக போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் ஷிஃப்ட் மாசம் எப்படா கரெக்டாக? இன்னொரு 2:30 இன்னொரு மாசு. நல்லா ப்ளசண்டாக இருந்தது, நிறைய ப்ரேயரு எல்லாமே நடந்தது. இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். இதெல்லாம் ஏசப்பா பார்த்தா தான் நினைப்பாரு, நீங்களே பாருங்க, இதை கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து பேக் சைடு வியூ. பேக் சைடுல வந்தீங்கன்னா நிறைய கடைகள், நிறைய கடைகள் இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. நம்ம சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்களை டூர் கூட்டு போனோம்னா குயின்ஸ்லாண்டு, கிஷ்கிந்தா அந்த மாதிரி தான். ஆனால் இங்கே வந்து டோட்டலாகவே டிஃப்ரெண்ட். இங்கே சர்ச்சுக்கு டூர் கூட்டினா சர்ச்சு, அப்புறம் கோவில் அந்த மாதிரி தான் வந்து இங்கே கூட்டினே போகிறாங்க. நல்லாயிருக்கு, அதுவும் ஒரு நல்ல இதுதான். நாங்கள் பாருங்கள், ஸ்கூல் பசங்க நின்றுட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், குட் ஈவினிங். நல்லா தூக்கம், தூங்கிட்டு இப்போ வந்து மறுபடியும் சர்ச்சை பார்க்க இருக்கிற ஒரு 2-3 மெயின் சர்ச் இருக்குது, அங்கே வந்து பார்க்க போகிறோம். அப்படியே வந்து ஜீசஸோட சிலை ஒன்று இருக்குது, அதை பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி வந்து நம்ம ஆண்டன் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறார், வெயிட் பண்ணுங்கள். சொல்லுங்கள் ஆண்டன். ஹாய் கைஸ், வெல்கம் டு பிஎஸ் பிளாகிங் சேனல். ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வேளாங்கண்ணியோட ஸ்மால் ஹிஸ்ட்ரி. ஓகேவா? ஸோ லைக் ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம இங்கே பார்க்குறோம்ல, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இருந்த ஸ்டே பிளேஸ், டார்மன் ட்ரீஸ் சொல்லுவாங்கள்ல. ஸோ அது மாதிரி ஸோ நியர்லி 115 கிட்டே இருக்குது, சரிங்களா? 15 டாம்ஸு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வந்த டாம்ஸு. ஃபஸ்ட்டு 20 ரூபாய்க்கு ஒரு டாம் கொடுத்துட்ருந்தேன், 20 ரூபா. இப்போ வந்து நியர்லி 500, 600, 700, டிபெண்ட்ஸ் ஆன் ரூமோட ஃபெசிலிட்டிஸ் பொறுத்து இருக்குது. ஃபஸ்ட்டு விட்டது 20 ரூபா இதுதான். ஆமாம், இந்த ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமும் 20 ரூபாய்க்கு கொடுத்தாங்க, சரிங்களா? ஸோ 2004 நமக்கு சுனாமின்னு ஒரு பெரிய அழிவு ஒன்று வந்ததுல. ஆமாம். ஸோ என்னாச்சுன்னா, இது வந்து இந்த இடமே மூழ்கி போச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஹைட்டாக தண்ணி வந்து ஏறிச்சு. ஸோ தட் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட். ஓகேவா? ஸோ அன்எக்ஸ்பெக்டட் டைமில் அது வந்ததுனால நிறையா பீப்புள் தே ஹவ் லாஸ்ட் தியர் லைஃப், நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து நிறைய நியூ பில்டிங்ஸ்லாம் வந்து, ஸோ ஃபாரின் ஃபண்ட்ஸ் வச்சு நியூ பில்டிங்ஸ் வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட்டு. ஸோ நிறைய பேர் ஃபண்ட்ஸ் போட்டாங்க, நிறைய சப்போர்ட் இருந்ததுனால. ஸோ சீக்கிரமாக வந்துட்டு பெரிய பில்டிங்ஸ்லாம் இப்போ இனி நம்ம ஸ்டே பண்ணோம்ல. ஸோ இது வந்து அசிசி குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குவார்ட்டர்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி நான் ஏசி ரூமில் தங்கணும்ல. ஸோ அந்த மாதிரி ஏசி ரூம் இருக்குது, நிறையா பேர் ஒரு 4 பிபிஎல் கவர் பண்ணுற மாதிரி ரூம்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமாக டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரூம்ஸ் டாம்ஸு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா தான் ஃபாரின் ஃபண்ட்ஸ் இந்த ரூம்ஸ்லாம் வந்துச்சு, சரிங்களா? ஸோ நியர்லி இது 33 கிலோமீட்டர் ரேடியஸ் கவர். ஸோ இந்த வேளாங்கண்ணி அப்படின்ற பிளேஸ் 33 கிலோமீட்டர் ரேடியஸ் கவர் ஆகும். ஸோ இன்க்ளூடிங் சர்ச்சு இந்த பிளேஸ் எல்லாமே சேர்த்து மொத்தமாக. ஓகே. அண்டு இதோட ஃப்யூச்சர் வந்து, இது வந்து இப்போ கரண்ட்டாக யாருக்கிட்ட இருக்குன்னா, வேளாங்கண்ணி அப்படின்றது ஏன் வேளாங்கண்ணி அப்படின்ற ஒரு உமன் நேம் இருக்குது அப்படின்னா, இட் இஸ் ஸ்டில் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் உமன்ஸ். ஒரு விமன் தான் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஷீ இஸ் இன் போர்ச்சுகல், ஹர் நேம் இஸ் லூத் மேரி. ஓகேவா? இது வந்து வெரி ரேர் இன்ஃபர்மேஷன். இது என்ன,
இது வந்து புது கிணறா இல்லை இல்லை வாட்டர் வாட்டர் கிணறு தான் வாட்டர் சப்ளை வருதுல புது கிணறு மொத்த டாமுக்கும் ஓகே ஓகே ஸோ ஆண்டன் இதுனா சர்ச் நேம் ஸோ இதுதான் வந்து புதுசாக கட்டின சர்ச்சு வேளாங்கண்ணியில் இந்த சர்ச் பேர் மார்னிங் ஸ்டார் சர்ச் ஸோ எர்லி மார்னிங்கில் ஃபஸ்ட் மாதம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ ஸ்டார்ட் பண்ணி தமிழ் மாசு ஓடும் நெக்ஸ்ட் இங்கிலீஷு ஆமாம் தெலுங்கு மலையாள சாங் மலையாள மாசு அதர் லாங்குவேஜ் மாசும் ஸ்டெல்லா மேரிஸ் ஆடியல் விஷுவல் ஹால் இதுவும் புதுசு ஓகே நிறைய கட்டியிருக்காங்க லண்டன் பரவாயில்ல இங்கே வந்து கடலாம் இருக்குது ஈவினிங் போல் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே இந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா உண்மையாக சுற்றி பார்க்கலாம் நல்லாயிருக்கும் இருக்கும் கடையும் இருக்காது நீங்கள் க்ளோஸ்அப்பில் பார்த்து கொண்டு இருப்பது மார்னிங் சர்ச்சுன்ட்டு சொன்னாங்களே மாதம் செம்ம ப்ளசண்ட்டாக இருக்குது இந்த பிளேஸ் செம்ம க்ளீன் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க ஏன் வந்து இப்போ தான் காலியாக இருக்குது அந்த அந்த மத தேர் வரும்போதோ கிறிஸ்மஸ்லாம் இருக்கும்போதோ செம்ம கூட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் மார்னிங் ஸ்டார் சர்ச் இந்த சீட்தான் வந்து என்ட்ரன்ஸ் நம்ம அங்கே வந்து பார்த்தது வந்து அங்கே பார்த்தது வந்து பேக் சைடு வியூ இந்த என்ட்ரன்ஸு ஸோ த மார்னிங் சர்ச்சோட மார்னிங் ஸ்டார் சர்ச்சோட சைட் வியூ பா ஸ்லோ எவ்வளோ பேர் உட்காரலாம் பாருங்க சூப்பராக இருக்கு ரொம்ப வைடரா நடுவில் இது இருக்கு பை இது என்ன பை குறிக்குது தள்ளி விட்டு பை இந்த டிசைன் பற்றி என்ன குறிக்குது சிறு பிள்ளைகளை என்னிடம் வாருங்கள் அப்படின்னு செம்மையாக இது பண்ணியிருக்காங்கல்ல நல்லா இருக்கு ஸோ நான் வெயிட் பண்ண மொமெண்ட் இதுக்கு தான் இது வந்து ஜீசஸோட ஸ்டாச்சு தானே வை ஆமாம் பேக் வியூ பேக் சைட் வியூ ஸோ வி கோயிங் டு த ஃப்ரண்ட் வியூ பா எவ்வளோ பெரிய ஜீசஸ் பை இது லெஃப்டில் வந்து அதோட பயோபிக் இருக்கலாம் பயோ என்னன்ட்டு 2018 ஓபன் பண்ணியிருக்காங்க தேவதாஸ் ஆம்ப்ரோஸ் அப்படின்ற ஒரு பிஷப் தஞ்சாவோட பிஷப் ஓகே ஸ்டாச்சுவோட ஹைட்டு வந்து மேலே 62 ஃபீட்டு பெடஸ்டல் ஹைட் வந்து 15 ஃபீட் பெடஸ்டல்னா பெடஸ்டல்னா ஜஸ்ட் இந்த ஹெட்ஸ் மட்டும் லைக் இந்த செவர் மட்டும் பெடஸ்டல் இந்த செவர் மட்டும் 16 அதுக்கு மேலே இருக்கிறது வந்து இது வந்து 62 ஆமாம் வாப்பா இது எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்கல்ல
ஸோ அதுக்கு மேலே ஒரு பிளாக் இருக்குது பார்த்தீங்கன்னா, தேனீ கூடு மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்சு. தோ எஸ் பீச்சுக்கு வந்திருக்கோம். பார்த்தா பீச் பார்த்தேன் சிவா. ஈவினிங் வந்து இந்த பீச் வியூ இங்கே பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கான விளையாடுமான இது பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் வா பழைய மீன் பை 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 பழைய மீன் மெத்து இதுவோ பழைய மீன் மெத்து இது நம்மளுக்கு வேணாம் ஹோட்டலு. ஸோ என்னன்னா, இங்கே வந்து ஒரு 50 to 90 meters ஒரு பீச்சு, அதை பாருங்க பக்கத்துலேயே இருக்கு. ஃபிஷ் டைம் இருக்கு, இந்த ஒரு 80 ரூபாயில இருக்கு, ரெண்டும் ஒரே மீன் தான், சைஸ் வேறு தான், அது ஏப்ரல்ஸ்ல அதில் 200 ரூபாயிலும் இருக்கு. இந்த ஒரு பாருங்க, அந்த கொடுவாங்க. நம்ம ஆர்டர் பண்ண மீன் வந்துச்சு, சூப்பர், நல்லா சாப்பிடுங்க. நான் நல்லா பறந்து வரல. எப்படி வாயிருது ஒண்ணுதான் வேளாங்கண்ணி. இப்போ எல்லாம் கிளம்பி வச்சு வேளாங்கண்ணிலேருந்து 9:30 வந்து நம்மளுக்கு அதே சேம் பஸ் தான் நாகப்பட்டினம்ல. ஸோ ஓவரால் இந்த ட்ரிப் எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, சூப்பராக இருந்தது. பாய்ஸ் எப்பவுமே பாய்ஸ் ட்ரிப் தான் ஒர்த்து. எங்கே வேணால் எப்படி வேணால் சாப்பிடலாம், எங்கே வேணால் தூங்கலாம், எப்படி வேணால் போகலாம், எப்படி வேணால் போகலாம், எங்கே போகலாம். அப்புறம் இவ்வளோ நாள் வந்து ட்ரிப்பு போயிருக்கோம், ஆனால் இது வந்து ஒரு நல்ல ட்ரிப்பு, மெமரபிள் ட்ரிப், டிவர்ஷனல் ட்ரிப். ஃபுல்லாக கோவில், மசூதி, அந்த தர்கா, அதுக்கப்புறம் மசூதி, மசூதி தர்கா எல்லாமே உள்ளதானே. மசூதி வேற, தர்கா வேற, நம்ம பையன் குழப்பறான் சாரி. கோவில் நிறைய டெம்பிள், வேளாங்கண்ணியை ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு, பீச்சும் போயாச்சு. இப்போ வந்து வீட்டுக்கு போகிறோம். யார் வீட்டுக்கு போகிறேன்? என் வீட்டுக்கு தான் போகிறோம், பஸ் ஏறி. எல்லாருமே போய் என்னென்ன பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஸோ ஓகே, சைனிங் ஆஃப் ஃப்ரம் பிஎஸ் ப்ளாகர். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் நெக்ஸ்ட் ட்ரிப். நெக்ஸ்ட் ட்ரிப் வந்து இதே பாய்ஸ் கேங் தான், ராமேஸ்வரம் கண்டிப்பாக போகிறோம், பிளான் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக போகிறோம். சச் அ பியூட்டிஃபுல் பிளேஸ் ராமேஸ்வரம். ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கு வந்து மறுபடியும் அங்கே மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் பிஎஸ் பாக்ஸ்.